உலக புகழ்பெற்ற பெண் நரம்பியல் விஞ்ஞானி பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1937 ஏப்ரல் 22 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய மாசசூசட்ஸில் இருக்கிற சேலமில் இர்விங் சோயருக்கும் ஜென்னி பேலுக்கும் மகளாக பிறக்கிறார் பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் சோயர். இவங்க கூட பிறந்தவங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா போல்டேன் எக்ஸோடைய ஹோல்சேல் டீலராக இருந்திருக்கிறாங்க. அதாவது கோழி முட்டை இவைகளெல்லாம் மொத்தமாக வாங்கி விற்பனை செய்யக்கூடிய மொத்த வியாபாரியாக இருந்திருக்கிறாங்க. இதனால இவங்களுடைய குடும்பம் நல்ல ஒரு வசதியான நிலைமையில வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் பிறந்த சில மாதங்களுக்கு பிறகு இவங்களுடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய மாசசூசட்ஸில் இருக்கிற சேலம்ல இருந்து அதே மாசசூசட்ஸில் இருக்கக்கூடிய பியாபோடின்ற ஒரு இடத்துக்கு வந்து இடம்பெயர்ந்துடுறாங்க. இந்த ஒரு இடத்துல தான் பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் வந்து வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயம் பெட்ரிசா கோல்மன் ராக்கிக்குடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து பிரைமரி எஜுகேஷன் மட்டும்தான் படித்தவங்களாக இருந்தாங்க, அதிகம் படித்தவங்க கிடையாது. இருந்த போதும் கூட பெட்ரிசா கோல்மன் ராக்கிக்கு அவங்க கூட பிறந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு நேரத்தில் பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் கூடவே சேர்ந்து ரூத் ராப்பபோர்ட் அப்படின்ற ஒரு பெண் குழந்தைய வந்து பிறந்தாங்க. இந்த ரெண்டு பேருமே, அதாவது இவங்களுடைய சிஸ்டரான இந்த ரூத் ராப்பபோர்ட் அவங்களும் பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் ரெண்டு பேருமே வந்து ஐடென்டிக்கல் ட்வின்னாக வந்து பிறந்தாங்க. ஒரே நேரத்தில் பிறந்த இரட்டையர்களாக இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு பிறகு தான் லிண்டா ஃபெய்த் சோயர் அப்படின்ற இன்னொரு ஒரு பெண் குழந்தையை வந்து பிறந்தாங்க, இவங்களுடைய யங்கர் சிஸ்டர். ஸோ மொத்தமாக இந்த பெட்ரிசா கோல்மன் ராக்கிக்குடைய குடும்பத்தில் மூன்று பெண் குழந்தைகள். ஸோ அந்த மூன்று பெண் குழந்தைகளையும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்களுடைய அப்பா அம்மா ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த ஒரு சமயத்தில் பெண்கள் எல்லாருமே வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கணும். பெரியவங்களான பிறகு கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கணும். பெரிய அளவில் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இல்லை அப்படின்ற அந்த ஒரு நேரமாக தான் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த ஒரு நேரத்திலே கூட பெட்ரிசா கோல்மன் ராக்கிக்குடைய பேரண்ட்ஸ் வந்து இவங்களை படிக்க வைக்கணும், அதுவும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் வந்து வேறு எந்த விதத்துலேயுமே, அதாவது சுதந்திரமாக வளர்ந்து வளர்றதுக்கு வந்து அனுமதி வச்சிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக எந்த விஷயத்தில் ஆசைப்பட்டாலும் அதை கற்றுக் கொடுக்குறதுக்கு கூட இவங்க வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதன் காரணமாக பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் அவங்களுடைய சிஸ்டர்ஸ் எல்லாருமே சுதந்திரமாக வாழ்ந்தாங்க. இந்த ஒரு சமயம் வந்து இவங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்காக, அதாவது பெட்ரிசா கோல்மன் ராக்கிக்கை வந்து படிக்க வைக்கிறதுக்காக பியாபாடி ஸ்கூலில் போய் சேர்த்து விட்டுறாங்க, ஒரு பிரைமரி ஸ்கூல். ஸோ அங்கே சேர்ந்து இவங்க படிக்க ஆரம்பித்த பிறகு ரொம்ப நல்லா வந்து படித்து வந்திருக்கிறாங்க. அதே சமயம் இவங்களுக்கு பியானோ கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வயலினும் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆசையை இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து நிறைவேற்றுறாங்க. பெட்ரிசா கோல்மன் ராக்கிக்கு பியானோ கற்றுக்கிறதுக்கு அதுக்கு தனியாக வந்து கிளாஸ் அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வயலினும் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இசையிலையுமே வந்து பெட்ரிசா கோல்மன் ராக்கிக்கு சின்ன வயசில் நிறைய ஆர்வம் இருந்தது. ஸோ அதை வந்து கற்றுட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து மேற்கொண்டு சில ஆர்வங்கள் இருந்தது. அதாவது அடிக்கடி பீச்சுக்கு போகணும், அங்கே போய் கடல் உணவுகளை வந்து வாங்கி சாப்பிடணும், ஸோ இந்த மாதிரியான பொழுதுபோக்குகள் இருந்தது. அதுக்குமே வந்து பெட்ரிசா கோல்மன் ராக்கிக்குடைய பேரண்ட்ஸ் எந்த விதமான தடையுமே கொடுக்காமல் அவங்களே வந்து கூட்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு எல்லா விஷயங்களுமே பெட்ரிசா கோல்மன் ராக்கிக்கு ரொம்பவே கிடச்சிருந்தது. இதன் காரணமாக இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கிறனாலேயே பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் ரொம்ப நல்லா படித்து பிரைமரி ஸ்கூல் முடிக்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய அப்பா அம்மா ஆசைப்பட்டபடியே பியாபாடி ஹைஸ்கூலில் சேர்ந்து இவங்களுடைய ஹையர் எஜுகேஷனும் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கும் போது தான் இவங்களுக்கு இந்த சைக்காலஜி சார்ந்த நிறைய புத்தகங்கள், அந்த ஒரு காலத்தில் வந்திருந்த புத்தகங்கள்லாம் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கிது. அதெல்லாமே பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் வந்து படித்து பார்க்குறாங்க. இப்படி அவங்க படித்து பார்க்குறதன் மூலமாக இதில் நிறைய ஆர்வமும் வந்துடுது. ஸோ இதிலிருந்தே இவங்க வந்து இந்த சைக்காலஜிலாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூரோசயின்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், அது சார்ந்த விஷயங்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால இவங்களுடைய ஆர்வம் முழுக்க முழுக்க இந்த நியூரோ பயாலஜி, நியூரோசயின்ஸ் இது சார்ந்ததாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சைக்காயட்ரி, சைக்காலஜி சொந்த மாதிரியான விஷயங்களில் தான் இவங்களுடைய ஆர்வம் இருந்தது. அந்த மாதிரியான புத்தகங்களே இவங்க வாங்கியும் படித்து வந்திருக்கிறாங்க. இறுதியாக இந்த ஒரு சமயம் கரெக்டாக 1956 இந்த ஒரு காலகட்டங்களில் இவங்களுடைய ஸ்கூல் படிப்பை வந்து முடிச்சிடுறாங்க. முடித்ததுக்கப்புறமா வாசர் காலேஜில் இவங்களை போய் சேர்த்துடுறாங்க இவங்களுடைய பேரண்ட்ஸ். இவங்களை மட்டும் இல்லாமல் இவங்க கூடவே சேர்ந்து அந்த டிவின்னா பிறந்த அந்த ரூத் ராப்பபோர்ட் அப்படின்ற இன்னொரு சிஸ்டர், ஸோ ரெண்டு பேரையுமே வந்து அந்த ஒரு சமயத்தில் வந்து வாசர் காலேஜில் போய் ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த வந்து பெட்ரிசா கோல்மன் ராக்கிக்கு இருந்த ஆர்வம் இல்லாமல் நியூரோ பயாலஜி. ஸோ அந்த நியூரோ பயாலஜியிலே இவங்களுடைய பேச்சுலர் டிகிரியை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அடுத்த 3 ஆண்டுகள் ரொம்பவும் நல்லா படித்து வந்திருக்கிறாங்க. 1959 இந்த ஒரு சமயம் தான் பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் அவங்களுடைய பேச்சுலர் டிகிரி முடிக்கிறாங்க நியூரோ பயாலஜியில். ஸோ நியூரோ பயாலஜியில் வந்து இவங்க
முடித்த பிறகு மேற்கொண்டு பிஎஸ்டியும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்குமே இவங்களுடைய குடும்பத்தில் நிறைய வரவேற்பு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒத்துழைப்புமே கொடுத்தாங்க. இதன் காரணமாக இவங்களை யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலிஸில் இருக்குது. ஸோ அது வந்து யூசிஎல்ஏ அப்படின்னு சாட்டாக சொல்லுவாங்க. அங்கே போய் இவங்களை வந்து சேர்த்துறாங்க இவங்களுடைய பிஎஸ்டிக்காக. அப்போ இவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டல் டெவலப்மெண்டல் சைக்காலஜி, ஸோ அதில் தான் இவங்களுடைய ஹையஸ்ட் டிகிரி அதாவது பிஎஸ்டி வந்து பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து வெண்டல் ஜெஃப்ரி அப்படின்ற ஒரு அட்வைசர் வந்து இருந்தாங்க. அவர் தான் வந்து இவங்களுக்கு டாக்டரல் அட்வைசராக இருந்து இந்த ரிசர்ச்லாம் பண்ணுறதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக அடுத்த சில ஆண்டுகள் பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் அதே ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலிஸ்லேயே இவங்களுடைய டிகிரியை வந்து கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறாங்க. இறுதியாக 1962-63 இந்த ஒரு சமயத்தில் இவங்களுடைய பிஎஸ்டி வந்து முடிச்சிடுறாங்க. முடித்த பிற்பாடு கரெக்டாக 1963 தான் வந்து ஆரம்பத்தில் வந்து முடிக்கிறாங்க. இப்படி முடித்த உடனே உடனடியாக அவங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலிஸ் இவங்க படித்த அதே இடத்துலையே போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப் வந்து கிடைக்குது. ஸோ அங்கே வந்து இவங்களுடைய பணியை வந்து பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே இவங்களுடைய பணி தொடர்ந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நடுவிலேயே நியூயார்க் யூனிவர்சிட்டியில் போய் அதே போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப்பாக வந்து ஃபெல்லோஷிப் எடுத்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோவும் அங்கேயுமே வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாங்க. ரிசர்ச்சும் வந்து கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு சமயம் தான் நிறைய பெரிய பெரிய ஒர்க்குக்காக இவங்க அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. கரெக்டாக இவங்களை அப்ளை பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் 1965 இந்த ஒரு சமயம் வந்து இவங்களுக்கு உடனடியாக வந்து ஒரு இடத்துல அதாவது இவங்களுடைய 26வது வயதில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட், ஸோ அங்கே வந்து இவங்களுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. அதில் வந்து இவங்களுக்கு எடுத்த உடனே கிடைக்கக்கூடியது வந்து நியூரோ பயாலஜி. ஸோ அதில் தான் இவங்களுடைய இடம் வந்து கிடைச்சிது. ஸோ அங்கே போய் இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ரிசர்ச்சை வந்து 1965 கண்டினியூ பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி ஆரம்பித்ததன் விளைவாக ரொம்ப வேகமாக வந்து பல விஷயங்களை வந்து கண்டறிய ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவில் டாக்டர் லாரன்ஸ் கோல்மேன் அப்படின்ற ஒரு நபரை வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மேரேஜும் நடக்குது. அந்த மேரேஜ் ஆனது பெரிய அளவில் பெட்ரிசா கோல்மேன் ராக்கிக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து அமையலை. ஸோ அடிக்கடி இவங்களுக்குள்ள வந்து பிரச்சனையும் வந்துட்டு இருந்தது. இதன் காரணமாக ரொம்ப சீக்கிரமாகவே இந்த டாக்டர் லாரன்ஸ் கோல்மேனும் அதே சமயம் பெட்ரிசா கோல்மேன் ராக்கிக், ஸோ ரெண்டு பேருமே வந்து டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடறாங்க. இது இவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனை இருந்தது. பட் அதெல்லாமே கடந்து இவங்க தொடர்ந்து இவங்களுடைய ஆய்வுகளையுமே ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த கோல்மேன் அதாவது பெட்ரிசா கோல்மேன் ராக்கிக் அப்படின்ற அந்த கோல்மேன் வந்து இவங்களுடைய ஹஸ்பண்டுடைய லாரன்ஸ் கோல்மேனுடைய பேர் தான். பட் இதை வந்து அவங்க டைவர்ஸுக்கு பிறகும் வந்து அதை நீக்கலை, அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பெட்ரிசா கோல்மேன் ராக்கிக் வந்து முதல் முறை இவங்க வந்து பிரெயினுடைய கெப்பாசிட்டி அதாவது குறிப்பாக பிரெயினில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அதை தன்னைத்தானே பிரெயின் எப்படி சரி பண்ணிக்கும் அப்படின்ற அந்த சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான அந்த சக்தி எங்கேருந்து வருது அதோடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த நிகழ்வை எக்ஸாமின் பண்ணக்கூடிய அந்த ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு முறையை வந்து இவங்க கையில் எடுத்துருந்தாங்க. இந்த ஒரு சமயம் தான் இவங்க வந்து முதல் முறையாக ரேடியோ ஆக்டிவ் ட்ரேசர்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த ஃபினாமினானை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து முதல் நபர் இவங்க தான் இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் ட்ரேசர்ஸ்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பாக அந்த பிரெயினுடைய கெப்பாசிட்டி டு ரிப்பேர் த இட் செல்ஃப் அந்த தன்னைத்தானே வந்து பிரெயின் எப்படி தன்னை வந்து ரிப்பேர் பண்ணிக்குது அப்படின்ற அந்த ஒரு கெப்பாசிட்டியை வந்து அந்த நிகழ்வை வந்து இவங்க வந்து எக்ஸாமின் பண்ணக்கூடிய முதல் விஷயமாக வந்து எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணது வந்து இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி ட்ரேசர்ஸ் அப்படின்றது. ஸோ இதை இவங்க தான் வந்து செஞ்சாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் சிலர் செஞ்சாங்க. பட் அந்த எல்லாருமே வந்து முதல் முறை செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் ஒருத்தவங்களா அந்த அத்தனை பேர்லேயுமே முதல் நபராக வந்து இவங்க வந்து இருந்திருக்கிறாங்க பெட்ரிசா கோல்மேன் ராக்கிக். ஸோ இதுக்கப்புறம் இவங்களுடைய ஈடுபாடு அப்படின்றது 1970களுக்கு பிறகு இன்னமும் ரொம்ப விரைவாக வந்து போகுது. ஸோ ஒர்க்கிங் மெமரி இந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து தொடர்ந்து பண்ணுறாங்க. அப்போ மங்கி அதாவது குரங்கை வச்சுலாம் இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இந்த ஷார்ட் டர்ம் மெமரி அதிலெல்லாம் ஆய்வுகள் செஞ்சு ஒரு ரெண்டு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு கண்டெய்னர்ஸில் சில உணவுகளை வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஒரு உணவை எடுத்துகிட்டு இன்னொரு கண்டெய்னர் வந்து ரொம்ப ஃப்ரீயாக அதாவது ஒன்றுமே இல்லாமல் வந்து ஃப்ரீயாக காலி கண்டெய்னர், ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ரெண்டையுமே வந்து குரங்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குரங்குக்கே தெரியாமல் இந்த கண்டெய்னர்ஸை வந்து அப்படியே மாற்றி வச்சா என்ன நடக்கும் மாதிரியான சில சுவாரஸ்யமான எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே இவங்க வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டங்களில் தான் இவங்க நிறைய இந்த ப்ரீஃபிரண்டல் கோர்டெக்ஸ் மாதிரியான அந்த ஆய்வுகளெல்லாம் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. இந்த கோர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பெருமூளை இந்த செரிப்ரல், ஸோ அந்த பெருமூளையுடைய மேல் அடுக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த மேல் அடுக்கு வந்து எப்படி வந்து அதோடைய ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ஆய்வு தான் செஞ்சுருக்கிறாங்க. அதை தான் வந்து கோர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆய்வுகளில் வந்து இவங்க தொடர்ந்து
தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீஃபிரண்டல் கோர்டெக்ஸை வந்து கண்டுபிடிச்ச கண்டறிஞ்ச முதல் நபராக, அதாவது அங்கே இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்ச முதல் நபராக வந்து இவங்க தான் இருந்திருக்கிறாங்க, பெட்ரிசா கோல்மன் ராக்கிக். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பிறந்து பெரிய ஒரு இடத்துல இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய, அதாவது இந்த ப்ரீஃபிரண்டல் கோர்டெக்ஸுக்கும் அதே மாதிரி இதை கொண்டு போய் ஒர்க்கிங் மெமரியோடைய ரிலேஷன்ஷிப், ஸோ ரெண்டுத்துக்குமே உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த ஒரு முதல் நபராகவும் வந்து பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் தான் இருந்தாங்க. ஸோ அதை இவங்க தான் முதல் முறை டிஸ்கிரைப் பண்ணவும் செஞ்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நரம்பியல் துறையில் இவங்க வந்து செஞ்சு வர்றதுனால நியூரோ பயாலஜியோடைய சீஃபாக வந்து இவங்க வந்து நியமிக்கப்படுறாங்க இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்தில். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு இவங்களுடைய வளர்ச்சியானது போயிருந்தது. இந்த ஒரு சமயம் தான் 1975 ஒரு சயின்டிஸ்ட்லாம் நிறைய பேர் வரக்கூடிய ஒரு மீட்டிங் வந்து போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து வந்திருந்தாங்க, பேஸ்கோ ராக்கிக் அப்படின்ற ஒரு நபர். ஸோ அந்த நியூரோ சயின்டிஸ்ட்டை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது, பெட்ரிசா கோல்மன் ராக்கிக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து இவங்களை வந்து பிடிச்சி போயிருது. ஸோ ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்குள்ளே வந்து பரிமாறிக்கிறாங்க அவங்களுடைய உறவுகளை. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஃபோன் பேசுறது, லெட்டர் எழுதிக்கிறது மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதெல்லாமே கடந்து நியூரோ சயின்ஸ்லயுமே இவங்களுடைய ஆய்வுகள் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய, அதாவது இவங்க லவ் பண்ணக்கூடிய அந்த பேஸ்கோ ராக்கிக் அப்படின்ற நபர் வந்து ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் வந்து பணியாற்றி வந்திருக்கிறாங்க, நியூரோ சயின்டிஸ்ட்டாக. அதே சமயம் இவங்க வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த், ஸோ அங்கே வந்து பணியாற்றி வந்திருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேர் வெவ்வேறு இடங்களில் இருந்தனால அடிக்கடி சந்திக்க முடியாத நிலைமை இருந்தது. இருந்தபோதும் வீக்கெண்டில் வந்து அடிக்கடி சந்திக்கவும் செஞ்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 4 வந்து இவங்களுடைய உறவானது வந்து தொடர்ந்து வந்தது. இறுதியாக இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வந்து மீட் பண்ணணும், ஒரே இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த இவங்களுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரியே நல்ல விஷயம் நடந்தது. 1979 ஏல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்கூல் ஆஃப் மெடிசன், ஸோ அந்த ஏல் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் ரெண்டு பேருக்குமே வந்து ஒர்க் கிடைக்குது நியூரோ சயின்டிஸ்டாக. ஸோ அதில் இவங்க ஆரம்பத்தில் வந்து யூஜின் ஹிக்கன்ஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் நியூரோ சயின்ஸ், ஸோ அதை தான் இவங்க வந்து நியமிக்கப்படுறாங்க, அதாவது பெட்ரிசா கோல்மன் ராக்கிக். ஸோ நியூரோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் நியமிக்கப்பட்டாலும் அந்த 1979 அதே சமயம் வந்து இன்னொன்று நியூராலஜி, அதுக்கப்புறம் சைக்காயட்ரி, சைக்காலஜி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பல துறைகள்லையுமே இவங்களுடைய ஏல் யூனிவர்சிட்டி அந்த ஸ்கூல் ஆஃப் மெடிசன்லேருந்து இவங்களுக்கு உண்டான டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒதுக்குறாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட், நிறைய விஷயங்கள், அதாவது மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு அடிப்படையான விஷயமா அமையுது. ஸோ எல்லாமே வச்சு ரிசர்ச் பண்ண முடியும் அந்த ஒரு இடத்துக்கு வந்து இவங்க முன்னேறி இருந்தாங்க. இதுக்கப்புறம் அதே 1979 அந்த பேஸ்கோ ராக்கிக் அப்படின்ற அந்த நபருக்கும் இவங்களுக்கும் வந்து மேரேஜ் நடக்குது. ஸோ பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு தான் பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் அப்படின்னு சொல்லி அந்த பேஸ்கோ ராக்கிக்குடைய பேர் வந்து இவங்களுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே இணைஞ்சு நிறைய கட்டுரைகள் எழுதுறாங்க. 1980 இதன் பிறகு நூற்றுக்கணக்கான கட்டுரைகள் நியூரோ சயின்ஸ் சார்ந்து இவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் சார்ந்தெல்லாம் இவங்க எழுதி வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சமயத்தில் தான் டோபமீனோடைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இந்த ப்ரீஃபிரண்டல் இந்த கோர்டெக்ஸ்லலாம் எப்படி இருக்குது, அதாவது பெருமூளையில் இந்த டோபமீனோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருக்குறாங்க. இந்த டோபமீன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தக்கூடியது, நரம்பியல் மூலமாக வந்து கடத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இந்த பெருமூளையுடைய அந்த கோர்டெக்ஸில் அந்த மேல் அடுக்கில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது மாதிரியான விஷயங்களில் இவங்களுடைய ஆய்வுகள் வந்து கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆய்வுகள் எல்லாமே நிறைய விஷயங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயமா இருந்தது. அப்போ இதுக்கு நடுவில் வந்து 1982 வந்து இவங்களுக்கு டபிள்யூ ஆல்டன் ஸ்பென்சர் அவார்டு வந்து வழங்கப்படுது கொலம்பியா யூனிவர்சிட்டி சார்பாக பெட்ரிசா கோல்மன் ராக்கிக்கு. இதுக்கப்புறம் இவங்களுடைய ஆய்வுகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது அப்படின்னா, இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏடிஹெச்டி, அதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்மளால் கவனிக்க முடியாத தன்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்ஸ்ரோஃபீனியா மாதிரியான நோய்கள், அதுக்கப்புறமா இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய நோய்கள், கிட்டத்தட்ட 7-8 வகையான நோய்கள், மனநோய். ஸோ இதெல்லாமே வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த காலத்தில் அந்தளவுக்கு நிறைய முறைகளோ நிறைய டெக்னிக்ஸ் தொழில்நுட்பங்களோ கிடையாது. பட் அது எல்லாமே வந்து இவங்க தான் முறியடிச்சு முதல் முறை இந்த ஏடிஎஸ்டி அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர், அதுக்கப்புறமா இந்த சிக்ஸ்ரோஃபீனியா, அதே மாதிரி இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இந்த மாதிரியான நிறைய மனநோய்களுக்கு உண்டான அந்த தீர்வுகளை கொடுக்கறதுக்கு, அதை பெட்டராக இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இவங்களுடைய மெத்தட் தான் வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்தது. ஸோ இதன் காரணமாக இதனால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை வந்து ரொம்ப விரைவாக வந்து குணப்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. அந்தளவுக்கு வளர்ச்சியானது இவங்களுடைய துறையில் வந்து இருந்து வந்தது இவங்களுடைய ஒர்க்கின் காரணமாக. ஸோ அப்போ எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, இந்த சிக்ஸ்ரோஃபீனியா மாதிரியான நோய் எல்லாமே
வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னா, நம்மளுடைய உணர்வு ஒன்றா நம்மளால் உணர முடியும், ஆனால் அதனுடைய செயல் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதாவது நம்ம பறக்கிற மாதிரி நம்ம வந்து உணர்ந்துட்டுருப்போம், ஆனால் தரையில் தான் வந்து நின்றுட்டுருப்போம். ஸோ செயல் ஒன்றா இருக்கும், அதேமாதிரி நம்மளுடைய சிந்தனை வேறாக இருக்கும், அதேமாதிரி உணர்வும் வேறாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மனநோயினால் பல பேர் பாதிக்கப்படுவாங்க, அது சிக்ஸ்ரோஃபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கஷ்டமான ரொம்ப இந்த மாதிரி வந்துடவே கூடாது யாருக்குமே நோய் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து கஷ்டப்படக்கூடிய அளவு இருக்கக்கூடிய நோயை கூட புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை ஏற்படுது அப்படின்னா இவங்களுடைய மெத்தட்னால தான். ஸோ இதன் பிறகு தான் இந்த நோயுடைய தன்மையெல்லாம் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஏன் ஒரு நோயுடைய தன்மையெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்படி புரிஞ்சுக்கிட்டால் தான் அதோடைய மருந்தையோ இல்லை அதுக்குண்டான தீர்வையோ ரொம்ப விரைவாக வந்து கொடுக்க முடியும், ரொம்ப சரியாகவும் கொடுக்க முடியும், தீர்க்கமாகவும் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் வந்து பெட்ரிசா கோல்மேன் ராக்கிக் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்காக ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னு இவங்க அறியப்பட்டாலும், அதை விட வேர்ல்ட் ரெனவுண்டு நியூரோ சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் இவங்க பாராட்டப்படுறாங்க. அதாவது உலக புகழ் பெற்ற நரம்பியல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து பாராட்டப்படுறாங்க. ஸோ இவங்களுக்கு 1988 இவங்க இருக்கக்கூடிய அதே ஏழு யூனிவர்சிட்டி சார்பாக இவங்களுக்கு வந்து கிராண்டி, அதாவது வருஷத்துக்கு வந்து $6 million வந்து ஒதுக்குறாங்க. ஒரு புதிய ஒரு ரிசர்ச் சென்டரை வந்து, குறிப்பாக அந்த நியூரோ சயின்ஸுக்காக ரிசர்ச் சென்டரை உருவாக்குறதுக்காங்க. ஸோ அதில் வந்து பெட்ரிசா கோல்மேன் ராக்கிக் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து இணைஞ்சு ஈடுபட்டிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் 3 புத்தகங்களை வந்து திருத்தமும் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி பெட்ரிசா கோல்மேன் ராக்கிக் வந்து அதுக்குண்டான திருத்தங்களும் வந்து கொடுத்து வந்திருக்கிறாங்க. அது அந்த ஒரு சமயத்தில் தான் 1989 கிரீக் கோர்டிகல் அவார்டு வந்து இவங்களுக்கு வழங்கப்படுது. சாரி, கிரீக் கோர்டிகல் டிஸ்கவரர் அவார்டு. ஸோ அது வந்து இவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 1990 நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸில் இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு நடந்திருந்தது. அது மட்டுமே இல்லாமல் அதே ஒரு சமயத்தில் வந்து ஃபிஷன் ஃபவுண்டேஷன் அவார்டும் வந்து இவங்களுக்கு வந்து வழங்கப்படுது. ஸோ அந்த ஒரு ப்ரைஸ். இதுக்கப்புறம் 1991 லிபர் ப்ரைஸ் வந்து வழங்கப்படுது. அதையும் தாண்டி அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ், ஸோ அதுலேயுமே இவங்க வந்து ஒரு மெம்பராக ஒரு உறுப்பினராக வந்து பெட்ரிசா கோல்மேன் ராக்கிக் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த ஒரு நேரத்திலலாம் பெட்ரிசா கோல்மேன் ராக்கிக் கூட சேர்ந்து அந்த ஐடென்டிக்கல் ட்வின்னாக பிறந்த அந்த ரூத் ராப்பபோர்ட் அப்படின்ற இவங்களுடைய சிஸ்டராக இருக்கட்டும், அதே மாதிரி லிண்டா ஃபெய்த் சோயர் அப்படின்ற இன்னும் இவங்களுடைய எங்கர் சிஸ்டர். ஸோ இவங்களும் கூட டாக்டரேட் பட்டம்லாம் பெற்றிருந்தாங்க. ஸோ பிஎஸ்டிலாம் முடிச்சிருந்தாங்க. அந்தளவுக்கு இவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன ஆசைப்பட்டாங்களோ அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப சிறப்பாக இவங்களுக்காக செஞ்சுருந்தாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இவங்களுடைய குடும்பத்தில் இருந்தது. குடும்பத்தில் எல்லாருமே வந்து நல்லா படித்தவங்க, ஒவ்வொரு துறையில் வந்து சிறந்தவங்க, அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இருந்து வந்தாங்க. அப்போ 1993 இந்த ஒரு சமயம் வந்து ராபர்ட் ஜே கிளேர் பேசராவ் ஃபவுண்டேஷன் அவார்டு வந்து இவங்களுக்கு வந்து வழங்கப்படுது. இதுக்கப்புறம் இன்னமும் கூட இவங்களுடைய ரிசர்ச் தொடர்ந்தது. அந்த ஒரு சமயம் ஒரு ரிசர்ச் சென்டரையும் ஒரு லேப் மாதிரி ஒரு மிகப்பெரிய சென்டர் வந்து உருவாக்குறாங்க. இந்த சென்டர் வந்து நியூரோ பயாலஜி இவங்களுடைய லேப் வந்து மிகப்பெரிய ஒரு லேபாக இருந்தது. எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட வெறும் ஒரு 12-15 பேருக்குள்ளே தான் வந்து வேலை பார்த்தாங்க. ஆனால் அந்த ஒரு சமயத்திலேயே, குறிப்பாக 1995 இந்த ஒரு நேரத்திலேயே இந்த நியூரோ பயாலஜியில் பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய அதாவது பெஸ்ட் லேப் அப்படின்னு சொன்னால் ஒரு சென்டர் ரிசர்ச் சென்டர் அப்படின்னா அது பெட்ரிசா கோல்மேன் ராக்கிக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டான பேஸ்கோ ராக்கிக். ஸோ ரெண்டு பேரும் நிறுவிய இந்த ஒரு இந்த ஒரு லேப் தான் அப்படி, இந்த ஒரு சென்டர் தான் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் வந்து புகழாரம் சூட்டப்பட்டது 1995. இதுக்கப்புறம் வந்து கார்ல் லாஸ்லி ப்ரைஸ் வந்து 1996 இவங்களுக்கு வந்து வழங்கப்படுது. அது வந்து அமெரிக்கன் ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டி மூலமாக வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டது பெட்ரிசா கோல்மேன் ராக்கிக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இதே ஒரு சமயத்தில் வந்து இன்னமும் நிறைய அவார்ட்ஸ் வந்து கிடச்சிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் இவங்களுடைய ஒர்க்ஸ் ஆனது, அதாவது கிட்டத்தட்ட கட்டுரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே 300 கட்டுரைகள் பெட்ரிசா கோல்மேன் ராக்கிக் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இணைஞ்சு இன்னும் சிலர் கூட இணைஞ்சுலாம் எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இவங்க செஞ்சுருந்தாங்க. நிறைய கண்டுபிடிப்புகள் நரம்பியல் துறையில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில நோய்கள், குறிப்பாக கிட்டத்தட்ட 7-8 முக்கியமான நோய்களுக்குண்டான புரிதலை, குறிப்பாக அந்த பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான மெத்தடாக இவங்களுடைய மெத்தட்லாம் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு இவங்களுடைய கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப உதவிகரமாக இந்த உலகத்தில் இருந்து வந்தது. இதன் காரணமாக 2000 கரெக்டாக இவங்களுடைய 63வது வயதில் யூட்ரெக் யூனிவர்சிட்டியிலேருந்து இவங்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வந்து வழங்கப்படுது. அதாவது ஹானனரி டாக்டரேட் வந்து வழங்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் 2002 இந்த ஒரு சமயத்தில் வந்து ஜெரார்ட் ப்ரைஸுமே வந்து இவங்களுக்கு வழங்கப்படுது. ஸோ இவங்களுடைய துறையில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த விஞ்ஞான துறையிலேயே இவங்க வந்து பெரிய ஒரு நபராக தான் இந்த ஒரு சமயம்
எல்லாருமே பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் வந்து கருதப்பட்டாங்க. பெண் சமுதாயத்திலேயே மிகவும் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்து வந்தாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒருத்தவங்களாம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்து வந்தாங்க. அப்போ இவங்களுடைய ஃபேமிலி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கெனடிக்கட்டில் இருக்கக்கூடிய ஹாம்டனுக்கு வந்து இடம் பெயர்ந்திருந்தாங்க. இந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு இடத்துலலாம் நிறைய சாலை நெரிசல்லாம் இருக்கும், பயங்கரமாக போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ அப்படி அந்த ஒரு இடத்துல 2003 ஜூலை 29 அன்னைக்கு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக பெட்ரிசா கோல்மன் ராக்கி வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கார் வந்து இடிச்சிருது, ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு இவங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே கொண்டு போய் 2 பார்த்துருக்குறாங்க. இறுதியாக அந்த ஆக்சிடென்ட்னால இவங்களை வந்து காப்பாற்ற முடியாமல் 2003 அந்த 2003 ஜூலை 31 அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்த 2 பிறகு இவங்களுடைய 66 வயதில் பெட்ரிசா கோல்மன் ராக்கிக்கு வந்து இறந்து போயிடுறாங்க. இவங்க இறந்து போன பிறகு நேஷனல் உமன்ஸ் ஹால் ஆஃப் ஃபேம் அதில் வந்து சேர்க்கப்பட்டாங்க கெனடிக்கட்டில் சார்பாக. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க சார்பாக நிறைய நாவல்ஸ்லாம் வெளிவந்தது, இவங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் பெரிய அளவில் கிடச்சிது. இன்றைக்கு வரைக்குமே ஒரு மிகச்சிறந்த நியூரோ சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து பெண்களில் அப்படின்னு சொன்னால் அதில் முதல் நபராக வந்து பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் தான் பார்க்கப்படுவாங்க. ஸோ இப்பேற்பட்ட பெட்ரிசா கோல்மன் ராக்கிக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.